வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 2400 கோடி திட்ட மதிப்பில் 2.36 லட்சம் சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாதம் 27ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை அடுத்து 48 நாள் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நிகழாண்டு பொதுத் தேர்விற்கு வராதவர்களும் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் தனியாக சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி வரும் ஜூன் மாதம் நடைபெறும் உடனடி தேர்வில் பங்கேற்க செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இன்று கேரளா வருகை தர உள்ளார். தமிழ்நாட்டில் 12 துறைமுக திட்டங்கள் மேற்கொள்ள 12178 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய துறைமுகம் மற்றும் நீர்வள போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் அவர்களுக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 316 பயணிகளுக்கு 4.75 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 90 வினாடிக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கும் வகையில் 1620 கோடியில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாலருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக கேரள வனத்துறை அறிவித்துள்ளது. ஆஸ்கர் வென்ற தி எலிஃபென்ட் விஸ்பரஸ் குறும்படத்தில் பணியாற்றிய தம்பதியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பித்த தனித்தேர்வர்கள் மார்ச் 17ஆம் தேதி முதல் நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வு இயக்கம் அறிவித்துள்ளது. ஆவடியில் மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை புத்தகக் காட்சி நடைபெறும் என்று பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கியூட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் மார்ச் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உதவித்தொகையை பெறும் வகையில் மாணவர்கள் ஆதாரினுடன் வங்கிக் கணக்கை இணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம்சாண்ட் மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் இன்றும் நாளையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். புதுச்சேரியில் மாணவர்கள் பாதுகாப்பு மற்றும் வைரஸ் காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் இன்று முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 930,000 பள்ளி செல்லா குழந்தைகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போட்டித் தேர்விற்கு தயாராகும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இலவச பயிற்சி பெற மேற்கண்ட இந்த இணையதளம் மூலமாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டு பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் தலா 4 மிதக்கும் கப்பல் தளத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பட்டியலினத்தவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.